வந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு வேட்பாளர்கள் மற்றும் ஊடக பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அம்புநாடு 9 குப்பம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சமூகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தங்களை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் சொன்ன விஷயங்கள் இப்போலாம் யாருப்பா சாதி பார்க்குறா அப்படின்னு சில நபர்கள் இங்கே இருக்கலாம். இன்னும் சாதி பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஏதோ இந்த படத்தில் வந்ததுனால கிராமங்களில் மட்டும்தான் அந்த மாதிரியான சூழல் இருக்கு, டவுனில் மெட்ரோ சிட்டியில் வந்து அப்படியாப்பட்ட சூழல் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நம்மளை விட முட்டால் இங்கே வேறு யாரும் கிடையாது இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஊருக்குள்ளே வந்து சேரி தனியாக இருக்கும், அக்ரஹாரம் தனியாக இருக்கும், ஊர் தெரு தனியாக இருக்கும், இங்கே அப்படி இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கேயும் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு உண்டு. இப்போ பைக்கில் ஏறும்பொழுது ரேப்பிடோ ஓலா போடும்பொழுது அங்கே நீ என்ன சார்ஜின்னு கேட்டு ஏற்ற மாட்டாங்க. ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம்னாக்கா இந்த சாதி அப்படிங்கிறதுனால நமக்கு சாப்பாடு போட முடியாது, இங்கே சொல்ல முடியாது. ஸோ இப்படி இங்கே சில ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டு. ஆனால் நீங்கள் வீடு பார்க்கும்பொழுது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்பாங்க. மனசு தொட்டு சொல்லுங்கள் சாதிக்காக தானே பார்க்குறாங்க. ஸோ அது இங்கேயும் இங்கேயும் இன்னமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் ஒப்பீட்டளவில். அது மட்டும் இல்லாமல் கோவில் நுழைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருவறை நுழைவு அனைத்து சாதியும் அர்த்தகராகலாம் அப்படிங்கிறது இங்கே தமிழக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவ்வளோ முயற்சி செஞ்சோம், ஓரளவுக்கு தான் நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சு. அப்பையும் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள், இங்கே மெட்ரோ சிட்டியில் உள்ள கோவில்களுக்குள்ளேயே அதை கொண்டு போக முடியாத சூழல் தான். அப்போ இங்கேயும் சாதி அப்படிங்கிறது எங்கே தொத்திக்கிட்டுனாக்கா அந்த கருவறைக்குள்ளே இன்னமும் தொத்திக்கிட்டு தான் இருக்குது. இந்த அம்புநாடு 9 குப்பம் அப்படிங்கிற போஸ்டர் பார்த்துருப்பீங்க, அந்த எழுத்து மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதில் ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்குது. இந்த படம் என்ன பேச வருது, இன்றைய சூழல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அந்த நீர் தொட்டிலேருந்து பக்கத்தில் உள்ள கோவில் அதுக்கு வெளியில் வந்து ஒருத்தர் நிற்பார் கோவிலுக்குள்ளே போக முடியாமல். அப்புறம் கீழே உள்ள குறியீடுகள் இரட்டை கோவிலை இருக்குது, அது அதுக்கு பக்கத்தில் ஒரு குறியீடுகள் இருக்குது. இந்த குறியீடுகள்லாம் பார்த்தோன்னே 5 கோடி ரூபா கேட்டு வழக்கு போட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். தொழிலுக்கு வாழ்த்துக்கள். அதனால் பெரியார் என்ன செஞ்சார், பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜாஜியை அழைத்து வந்து சமூக நீதியை பேச வைத்து இருக்கிறது பெரியாருடைய மிகப்பெரிய உண்மை. இதாண்டி வேறு என்ன இருக்கும். அதனால் நான் இன்னமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஐடியாலஜியான தயாரிப்பாளர்கள் நிறைய வரணும், இல்லை சமூகம் குறித்த பார்வையுள்ள தயாரிப்பாளர்கள் நிறைய தேவைப்படுது தமிழ் சினிமாவில். ஏன்னா இதை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தானே கேட்க வருகிறாய், அதுக்கு தான் அந்த பதில சொல்ல வரேன். ஏன்னா நானும் ஒரு சினிமாக்காரன் தான், நான் உதவி இயக்குனராக நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இங்கே நாம் எதிர்பார்த்த இயக்குநர்கள் இப்போ மட்டும் இல்லை, இப்போ நம்ம சொல்லலாம் ரஜித் அண்ணன் இருக்காரு, மாரி செல்வராஜன் இருக்காரு, வெற்றிமாறன் இருக்காரு, அயலி முத்துக்குமார் இருக்காப்ல, அதையும் நாதிரி இருக்காங்க, நிறைய இயக்குநர்கள் பெயர் விட்டுப்பட்டுருக்கலாம். ஸோ இப்படி நிறைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க. ஆனால் இதற்கான தயாரிப்பாளர்கள் தேவை. எனக்கா ஒரு தயாரிப்பாளர் இது இப்படியாப்பட்ட ஒரு ஐடியாலஜியான சமூகம் நோக்கிய ஒரு பார்வை உள்ள தயாரிப்பாளர்கள் இதுக்குள்ள வந்தாதான் அவங்க வந்து ஏன் இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏன் வரலன்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட தயாரிப்பாளர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த யோசனை வராது. ஒரு திரைப்படம் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும். சித்தான்னு ஒரு படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அது எல்லோரும் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் அழுதுருப்பீங்கல்ல. ஸோ அதில் ஒரு சமூக பார்வை இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் நிறைய உள்ளே வரணும். ஆனால் உள்ளே வரும்பொழுது என்ன வரும்னாக்கா இப்படியாப்பட்ட திரைப்படங்கள் வரக்கூடாது, ஏன் நீங்கள் படத்தில் வந்து அரசியலை பேசுகிறீங்க அப்படின்னு எப்போவுமே ஒரு கும்பல் பேச தயாராக இருக்கும். நீங்கள் அரசியல் பேசாத திரைப்படங்கள்னு நம்மளை நம்ப வச்ச திரைப்படங்கள் எல்லாமே அரசியலை இவர்கள் பேசக்கூடாது என்கிற அரசியல் அவர்களிடம் உண்டு, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த அரசியலை நம்ம பேசுகிறனாக்கா இந்த படத்தில் வர்ற நீங்கள் எதிர்க்கிற காட்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், இதில் அடிபடுறவங்க அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அரசியல் பேசக்கூடாத திரைப்படத்தில் அப்படின்னு யார் சொன்னாலுமே அவர்களுக்குள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதை இவர்கள் மக்களுடைய எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, இவர்கள் அடிமையாகத்தான் கடைசி வரை இருக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் அவர்களுக்குள் உண்டு. அதனால இப்படியாப்பட்ட தயாரிப்பாளர்கள் இன்னும் நிறைய வரணும், இது போன்ற திரைப்படங்களும் இன்னும் நிறைய வரணும். இன்னும் பெரியாருடைய இன்னும் இது மூலமாக நான் அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். இவ்வளோ ஊடகம் இருக்கிறதுனால போய் சேரணுங்கிற நம்பிக்கையில் பெரியாருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள்லாம் நம்ம தொடர்ந்து வாசிக்கணும்ல படித்தோம்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய வாழ்க்கைங்கிறது இன்ச்சு போய் இன்ச்சாக இங்கே டாக்குமெண்ட் பண்ணணும். திரைப்படம்னாக்க ஏற்கனவே பெரியாருங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கு, அவர் பிறந்தது அவர் வாழ்ந்தது இறந்ததுன்னு ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. வைக்கம் போராட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதையே ஒரு திரைப்படமாக செய்யலாம். ஸோ அவருடைய ஒவ்வொரு போராட்டத்தையும் இன்ச்சு போய் இன்ச்சாக டாக்குமெண்ட் செய்யணும், ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணி
அது மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னைக்கு இன்னைக்கு எழுத்து வடிவில் வந்து இன்னைக்கு காட்சி விடுறதுக்கு மாறியாச்சு, யூடியூப்னு கைக்கு வந்தாச்சு. நம்ம இன்னமும் புத்தகத்தை வச்சிருக்கோம், அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அடுத்தக்கடுத்துக்கு நகரணும். அதனால இது அரசு தான் முன்னெடுக்கணும். நான் சமீபத்தில் முதல்வர் சொல்லியிருக்காரு, பெரியார் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இதை செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக அரசுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த திரைப்படம் மெட்டியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.